நாம் அங்கேயும் பார்க்கிறோம், வணக்கத்தை விட பொது சேவை மூலமாக உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஹதரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்திலே நாங்கள் சென்றிருக்கிறோம். இப்ப ரமலானுடைய மாதத்திலே பயணத்தில் இருந்தால் மார்க்கத்திலே நோன்பை வைக்க அனுமதி இருக்கிறது, நோன்பை விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது. ரமலான்ல ஒரு பயணியாக இருந்தா அவர் விரும்பினா, சக்தி இருந்தா நோன்பு வைக்கலாம், சக்தி இல்லைன்னு சொன்னா நோன்பை விட்டுட்டு பின்னால கதா செய்யலாம். ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ரமலானுடைய மாதத்திலே ஒரு பயணத்தில் இருக்கிறோம். கடுமையான வெயில் காலம், எவ்வளவு வெயில், சில சஹாபாக்கள் வெயிலை தாங்க முடியாமல் தங்களுடைய கரத்தால் மறைத்துக் கொள்றாங்க, சில பேர் துணியால் மூடிக்கொள்றாங்க, அவ்வளவு கடுமையான வெயில். அப்ப யார், சில பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சில சஹாபாக்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சில பேர் நோன்பு வைக்கல. யார் நோன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்க வெயில தாங்க முடியாம, அந்த வெயில ஏற்பட்ட அந்த கொடுமையை தாங்க முடியாம அவர்கள் எல்லாம் மயங்கி விழுந்துடுறாங்க, எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியல. ஆனா இந்த நோன்பு வைக்காத சஹாபாக்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கூடாரங்கள் அடிக்கிறாங்க, ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீர் போட்டுறாங்க, எல்லாருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹபல் முஃப்திரூனல் யௌம பில் அஜ்ரி குல்லிஹி, இன்றைய தினம் நோன்பு வைக்காமல் இந்த பொது சேவையில் ஈடுபட்டார்களே அவர்கள் எல்லா நன்மைகளையும் கொள்ளையெடுத்து சென்று விட்டார்கள். சில பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சிலர் நோன்பு வைக்கவில்லை, ஆனால் நோன்பு வைக்காமல் கூடாரங்கள் அடிப்பதிலும் தண்ணீர் புகட்டுவதிலும் ஈடுபட்டிருந்தார்களே, அந்த பொது சேவையில் ஈடுபட்ட தோழர்கள் இன்றைய தினம் எல்லா நன்மைகளையும் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆக இங்கே நோன்பு என்கிற அந்த வணக்கத்தை விட ஒரு பொது சேவை தான் மிகச் சிறந்தது என்பதை அல்லாஹுடைய தூதர் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டினாங்க. ஆக இந்த அடிப்படையிலே நம்முடைய மார்க்கம், ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட இபாதத்துகளை மட்டும் பார்க்காம சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகளையும் உணர்த்துகிறது. எனவேதான் ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சொன்னார்கள், நஃபிலான ஹஜ்ஜை விட ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதான் சிறந்தது. ஒரு மனிதர் ஃபரலான ஹஜ்ஜை முடிச்சிட்டாரு, ஒரு நஃபிலான ஹஜ்ஜு செய்வதை விட ஏழை மக்களுக்கு உதவுறதுதான் சிறந்தது. எனவேதான் சட்ட அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் ஒரு மசலா சொல்லுவாங்க, ஒரு மனிதர் இறக்குற தருவாயில வசியத்து செய்யலாம், மார்க்கத்தில் வசியத்தினுடைய சட்டங்கள் இருக்குது. இப்போ இறக்குற நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல, அவர் கடமையான ஹஜ்ஜை முடிச்சிட்டார், தன்னுடைய பிள்ளைகளிடத்துல எனக்காக நஃபில் ஹஜ் செய்யுங்க, இப்படி வசியத்து செய்யறது நல்லதா, அல்லது என்னுடைய சொத்திலிருந்து இன்னார் இன்னாருக்கெல்லாம் உதவி செய்யுங்க என்று வசியத்து செய்வது நல்லதா? உலமாக்கள் சொல்றாங்க, கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு மனிதர் மரண தருவாயில் தன்னுடைய வாரிசுகளிடம் எனக்காக நஃபிலான ஹஜ் செய்யுங்கள் என்று வசியத்து செய்வதை விட தர்மம் செய்யுங்கள், இல்லாத மக்களுக்கு உதவுங்கள், இந்த வசியத்து தான் சிறந்தது. ஹஜ்ஜி நஃபிலான ஹஜ்ஜை விட, உம்ராவை விட இதுதான் மிக சிறந்த வணக்கம். நம்முடைய முன்னோர்களும் வணக்க வழிபாடுகளில் உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, ஆனால் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணியை மறக்கவில்லை.